செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள். டுடே டாப் நியூஸ். காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் அமைத்த சுரங்கக் குழியிலிருந்து 5 பிணை கைதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலி ராணுவம் தகவல் வெளியிட்டுள்ளது. இடன் செஷரியா, சிவ் டடு, எலியோ டொலிடோனோ, நிக் பெய்சர், ரொன் ஷெர்மன் ஆகிய 5 பேரை ஹமாஸ் சுரங்கக் குழியிலிருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் போர் நடத்தி வருகின்ற நிலையில் ஹமாஸ் தாக்குதலுக்கு திருப்பிக் கொடுப்பது நினைத்து நடைபெற்று வரும் போரில் இதுவரை 20,424 பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் போர் நிறுத்த கோரிக்கைகளையும் கேட்காமல் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் போர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே காசா முனையிலுள்ள பிணை கைதிகளில் 100 மேற்பட்டோரை ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் விடுவித்துள்ளதோடு பிணை கைதிகளை மீட்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் காசா முனையிலுள்ள 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலி ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் மீட்கப்பட்ட சடலங்களை இஸ்ரேல் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நத்தார் தினத்தன்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காசாவின் குடியிருப்பு பகுதியில் 70 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவின் அல் மகாசி புலம்பெயர்ந்தோர் முகாமில் உள்ள பல குடியிருப்பு வீடுகள் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்டன. இந்த தாக்குதலில் சுமார் 70 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் காயமடைந்த நிலையில் 8 பேர் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 70 பேரில் 5 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக PRCS தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் காசா அதிகாரிகள் மற்றும் நேரில் பார்த்தவர்களின் கூற்றுப்படி பலர் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்று மாத்திரம் 28 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் அந்த மாநிலத்தில் கோவிட் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 153 அதிகரித்துள்ளது. மேலும் 9 பேருக்கு கோவிட் JN1 வகை பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதிதாக கோவிட் தொற்றினால் பாதித்தவர்கள் எண்ணிக்கையுடன் அந்த மாநிலத்தில் இதுவரை கோவிட் தொற்று மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 81,72,163 அதிகரித்திருக்கின்றது என மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மாநிலத்தில் இதுவரை 153 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் 142 பேர் வீட்டில் இருந்தபடி தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை எடுத்துக் கொள்கின்றனர். 11 பேர் பல்வேறு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2 மட்டும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் வைத்தியர்களின் மேற்பார்வையில் உள்ளதாகவும் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனாகல் பகுதியில் கடந்த 25 நாட்களாக காணாமல் போயிருந்த 2 பாடசாலை மாணவிகளும் அறையொன்றில் தங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தறை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். 18 மற்றும் 19 வயதுடைய 2 பாடசாலை மாணவிகளே மாத்தறை உயன்வத்த பிரதேசத்தில் அறையொன்றில் தங்கியிருந்த போது இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கலகதர மற்றும் ஆவத்தகமை பகுதியைச் சேர்ந்த 2 மாணவிகளே இவ்வாறு காணாமல் போயிருந்தனர். குருநாகல் நகரிற்கு வகுப்புக்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியேறிய 2 மாணவிகளும் காணாமல் போயுள்ளதாக கலகெதர மற்றும் மாவத்தகம போலீஸ் நிலையங்களில் அவர்களது பெற்றோர் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்நிலையில் அவர்களை கண்டுபிடிக்க சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் 2 மாணவிகளும் மாத்தறை தலைமையக போலீஸ் பரிசோதகர் ரொஷான் ஹெட்டி ஆராய்ச்சிக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ரைஸ். நன்றி.